ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/8/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 10:19 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 5:57 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மாலை 3:00 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். அம்மாவாசை திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவாக உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். குடும்பத்தில் முதியவர்களுக்கு உங்களுடைய உங்கள் மேலே பாசமும் பற்றுதலும் இன்னும் அதிகரிக்கும். அதற்கு மேலே மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். பெற்றவங்களோட ஆசீர்வாதமும் பெற்றவங்களோட வந்து ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மட்டுமில்லை, அவங்களுடைய வந்து ஒரு நல்ல வாழ்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாளாக சிக்கலில் இருந்த ஒரு சில பிரச்சனை சீராக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கௌரவம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மிதுனத்தில் சுக்கரன் இருந்தால் மிகையான நன்மைகள், மிகையான ஒரு வரவுகள் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு வந்து மிகையான அதாவது எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிற விட எதிர்பாராத நன்மைகளும் கிடைச்சிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் இன்றைக்கி இந்த லாபம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதற்கு மேலே லாபம் கிடைக்கக்கூடிய, திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய, திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய, திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, திடீர் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் காலதண்டாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அப்படிங்கிறத விட தனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல சிறப்பு. அதே சூரிய பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கேட்ட உதவி கேட்ட பதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கு மேலான சிறப்பு இன்றைய நாளில் நாடி வரும். தீராத கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிரும் சுண்டல் புளியோதரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நாள் முழுவதுமே நேரம் காலம் பார்க்காமல், நல்ல நேரம் பார்க்காமல், யமகண்டம் பார்க்காமல் உழைச்சிங்க அப்படின்னா, அதாவது ஒரு உழைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உழைப்பிற்கான மதிப்பு இன்றைய நாளில் ஒய்யாரமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காலி அம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TZ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி, அதே சமயத்தில் தனஸ்தானபதி புதன் பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு இணைவு. அதனால் இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது
ஆதாயம் அப்படிங்கிறத விட, அனுகூலம் அப்படிங்கிறத விட, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறத விட, இது எல்லாமே அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தளவுக்கு சாதாரண அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளை தவிர்ப்பதும் காரமான பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நல்ல நாள். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய இல்லத்தில் வந்து வளர்ச்சியும் அதிகரிக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதற்கான ஒரு நன்மையான ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் சந்தோஷமும், அதே பிள்ளைகள் வகையில் வந்து நல்லதொரு வாய்ப்பு, அதாவது உத்தியோக சம்பந்தப்பட்ட வயசில் பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அதனால் அவங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனச்சோர்வு, கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடங்கள் இல்லாமல் தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் நிலையான ஒரு ஸ்திரத்தன்மை இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தால் கூட நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நீண்டகால கடன் தொலைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OC. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாகவே உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால, குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பணவரமும் தனவரமும் அதிகரிக்கும். அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு திருமணத்திற்காகவோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ ஒரு சொத்தை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான காரியங்கள் இறங்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் உபயோகமாகவும் உன்னதமாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெருமையான வகையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து வர வந்துட்டு இருக்கணும். அது தொழிலாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன வந்து ஒரு கமிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் வரவுன்னு வந்தால் தான் அந்த தொழிலுக்கு ஒரு அழகாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வரவு அதிகமாக இருந்ததுன்னா தான் ஒரு இடத்துக்கு போகணும்னு வைங்களே அந்த இடத்துல வந்து உங்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே முன்பின் தெரியாத இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்ட கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி, அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மன நிம்மதி அதிகரிக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் உப்பு சம்பந்தப்பட்ட மங்கள பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேர்க்கை அதிகரிக்கும். திடீர் வரவுகளும் திடீர் ஆதாயங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசினவங்க கூட பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர வகையில் சமாதானம் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய
இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். ஏன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு வந்து சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பாசம் அப்படிங்கிறது வந்து உண்மையான பாசமாகவும், அதே சமயத்தில் நேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நன்மையான நேசமாகவும் இன்றைய நாளில் இருந்துகிட்டு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல மனசாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமச்சிவாய மாவளியை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.